உலகத்திலேயே இந்த கோவில் மட்டும் எப்போ வந்ததுன்னு யாராலும் சரியா வரையறுக்க முடியாதுன்னு நாவுக்கு அரசரே சொல்லி இருக்காரு. ஆனா இந்தியாவின் மிகப்பெரிய கோவில்கள்ல இதுவும் ஒண்ணு. 9 ராஜகோபுரங்கள், 80 விமானங்கள், 12 பெரிய மதில்கள், மிகப்பெரிய 13 மண்டபங்கள், 15 தீர்த்த கிணறுகள், 3 நந்தவனங்கள், 3 பெரிய பிரகாரங்கள், 100 மேற்பட்ட சன்னதிகள், 86 விநாயகர் சிலைகள், 24 மேற்பட்ட உட்கோயில்கள் மற்றும் வருடத்தின் 365 நாட்களை குறிக்கும் 365 லிங்கங்கள் என எல்லாம் உலகத்திலேயே இங்க மட்டும்தான் இருக்கு. அதனால தஞ்சை பெரிய கோவில் போலவே இதுவும் பெரிய கோவில்னே கூப்பிடப்படுது. இந்த கோவிலும் அஞ்சுவேலி, இதன் குளமும் அஞ்சுவேலி, மற்றும் கோவிலுக்கான மொத்த தோட்டமும் அஞ்சுவேலி. பொதுவா திசைக்கு ஒரு பக்கம் திரும்பி இருக்கிற நவகிரகங்கள் ஒரே நேர்கோட்டுல காட்சி தரும் ஸ்தலம் இதுதான். ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஆழி தேரை கொண்ட இந்த ஸ்தலத்துலதான் பசுவுக்கும் நீதி வழங்குறதுக்காக மனுநீதி சோழன் தனது மகனை தேர்கால்ல இட்டாரு. தியாகராஜ சுவாமிகள், முத்துசுவாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரிகள் என கர்நாடக இசையின் மும்மூர்த்திகள் அவதரிச்ச இத்தலத்தின் வரலாறு இன்னும் சரியா அறியப்படல. இதற்கு சான்றா நீ திருவாரூர்ல கோவில் கொண்டது என்னாலோன்னு திருஞான சம்பந்தரும் தனது 10 பாடல்கள்ல பாடியிருக்காரு. இருந்தாலும் இங்க சிவனுக்கு வன்மீகி நாதர், தியாகராஜர் அப்படின்னு 2 சன்னதிகள் இருக்கு. இதுல புற்றிலிருந்து சுயம்புவா தோன்றின சிவபெருமான் புற்றிடம் கொண்டாருன்னு நாவுக்கரசரால அழைக்கப்படுறாரு. திருமாலால திருப்பார்கடல்ல வழிபடப்பட்டு பிறகு முச்சுக்குந்த மன்னரால இங்க பிரதிஷ்டை செய்யப்பட்ட தியாகராஜர் தான் பிரதான மூர்த்தியா வணங்கப்படுறாரு. ஆனாலும் அவருக்கு அபிஷேகங்கள் கிடையாது. இந்திரன் பூஜித்ததா சொல்லப்படும் சின்ன மரகத லிங்கத்துக்கு தான் 3 கால பூஜைகளும் அபிஷேகங்களோட நடைபெறுது. மேலும் பங்குனி உத்திர திருவிழா அப்போ இடது பாதம் மற்றும் திருவாதிரை தரிசனத்தின் போது வலது பாதம், இப்படி வருஷத்துக்கு 2 முறை மட்டும்தான் தியாகராஜரின் பாதத்தை நாம பார்க்க முடியும். மற்றபடி அவர் பாதம் எப்பவும் மலர்களால மூடி பாதுகாக்கப்படுது. திருத்தொண்ட தொகை பாடின சைவ சமய குரவர்கள்ல ஒருத்தரான சுந்தரமூர்த்தி நாயனாரின் வாழ்வியலோடு நெருங்கிய தொடர்புடைய இந்த ஸ்தலத்துலதான் நமிநந்தியடிகள், களர்ச்சிங்கர், விரன் மிண்டார் போன்றோரும் முக்தியை அடைஞ்சாங்க. சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள், நாயக்கர்கள், மராத்திய மற்றும் விஜயநகர அரசர்கள் என 60 மேற்பட்ட மன்னர்களின் கல்வெட்டுகள் காணப்படும் இக்கோவில் புகழ்பெற்ற மாமல்லபுரத்தையும் நிறுவிய மகேந்திரவர்ம பல்லவன் காலத்துல செங்கல் கோயிலாகவும் இருந்திருக்கலாம்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. 2 கால்களையும் மடக்கி யோகினியா அமர்ந்திருக்கிற கமலாம்பால முத்துசுவாமி தீட்சிதரும் தனது நவரத்ன கீர்த்தனைகள்ல பாடியிருக்காரு. சோமாஸ்கந்தரா, முருகன் மற்றும் உமையோட கூடி சிவபெருமான் வீற்றிருக்கும் இங்க ஏனோ நந்தியம் பெருமான் அவசர கதியில நின்றபடிதான் அருள் தராரு. சிதம்பர ரகசியம் போலவே தியாகராஜ ரகசியம் இக்கோயிலின் பொக்கிஷமா பாதுகாக்கப்படுது. அது தியாகராஜருக்கு பின்னாடி இருக்கிற மூலஸ்தானத்துல வைக்கப்பட்டு இருக்கு. சிவபெருமான் 364 திருவிளையாடல்களை செய்த இத்தலத்துல மட்டும் தேவாரம் பாடி முடிக்கும் போது திருச்சிற்றம்பலம்னு சொல்றது இல்ல. இதிலிருந்தே இது திருச்சிற்றம்பலமான சிதம்பரத்துக்கும் முந்தைய கோவில்னு தெரிய வருது. தேவாரத்திலேயே 353 என அதிக பாடல்களை கொண்ட இத்தலத்துல தினமும் சாயந்தரம் பிரதோஷ பூஜை நடக்குது. இதை 30 தேவர்களும் தரிசிக்கும் நித்திய பிரதோஷம்னு இங்கிருக்கிறவங்க சொல்றாங்க. கடைசியா இந்த திருவாரூர்ல தேர் தான் அழகு. 96 உயரமும் 300 எடையும் சரியா 7 அடுக்குகளையும் கொண்ட இந்த ஆழி தேர வருஷத்துக்கு ஒரு முறை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடிச்சு இழுக்கிறாங்க. நிறைய வேலைப்பாடுகளோட முழுவதும் மரத்தால செதுக்கப்பட்ட இந்த தேர் தியாகராஜா, ஆரூரா அப்படிங்கிற முழக்கத்தோட மக்கள் வடம் பிடிச்சு இழுத்து 5 வீதிகள்ல பவனி வரும்போது ஊர் கூடி தேர் இழுக்கிறதுனா என்னன்னு சரியா உணர முடியுது.
இன்னும் இது போல ஒரு நிமிஷம் கோயில் எதுன்னு சொல்லவே இல்லையே. அட போங்க.